ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கான நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம தளபதி அவர்களோட 49வது பிறந்தநாள். ஸோ ஊரெங்கும் எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாநிலங்களிலும் வந்து ரொம்ப வந்து ரசிகர்களாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப்பை திறந்தாலே தளபதி வீடியோ தான் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு. ஸோ அதனாலே வந்து நம்ம சேனல்லையும் வந்து இன்றைக்கி பிறந்தநாளை முன்னிட்டு தளபதி விஜய் அவர்களோட வீடியோ ஒன்று ஸோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ பல சேனலில் வந்து ஹிட் அண்ட் ஃப்ளாப்பு, தளபதி எத்தனை நாட்கள் ஓடியது அப்படி இப்படின் இருக்கும். ஸோ இது வந்து அதிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு புதுசான ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த வீடியோ. நம்ம தளபதி ரசிகர்கள் மற்றும் தளபதியை அவர்களை பிடித்தவர்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். மறக்காமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்பவே ஒரு படத்தை பற்றி வளவலன்னு பேசாமல் என்ன பேசுகிறோன்னா அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தளபதி அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் சார். ஸோ வாங்க, ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 1992 வெளியான நாளைய தீர்ப்பு. இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படம். அதிகபட்சம் 25 நாட்கள் தான் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மேக்ஸிமம் வந்து இந்த திரைப்படம் லாபத்தை கொடுக்கல. இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் 1993 வெளியான செந்தூர பாண்டி. இந்த படம் ஒரு ஹிட் திரைப்படம், அதிகபட்சம் 100 நாட்கள் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து திரைப்படம் வந்து நஷ்டத்தை கொடுக்கல. மூன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் 1994 வெளியான ரசிகன். ரசிகன் திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து ஆச்சு. அதிகபட்சம் 150 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு, ஓட்டிட்டாங்க. இந்த திரைப்படம் டிஸ்ட்ரிபியூட்டர் அதேமாதிரி ப்ரொடியூசருக்கு லாஸ் கொடுக்கல. அதேமாதிரி நாலாவது பார்க்க போகிற திரைப்படம் 1995 வெளியான தேவா திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து சாதாரண ஒரு வெற்றி திரைப்படம், அதிகபட்சம் 75 நாட்கள் வந்து ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து திரைப்படம் வந்து நஷ்டத்தை கொடுக்கல, சாதாரண ஒரு வெற்றி தான். அடுத்தபடி வந்து ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் 1995 வெளியான ராஜாவின் பார்வையில். இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம், அதிகபட்சம் 25 நாட்கள் தான் வந்து ஓடி இருக்கு. ஸோ இது வந்து பெருசாக வந்து லாபத்தை வந்து கொடுக்கல, அதேமாதிரி நஷ்டத்தையும் வந்து கொடுக்கல. ஆறாவது பார்க்க போகிற திரைப்படம் 1995 வெளியான விஷ்ணு. இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு, அதிகபட்சம் 75-100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த படமும் ப்ரொடியூசர் அதுமே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து பெருசாக லாபமும் இல்லை, நஷ்டமும் கிடையாது. அடுத்தபடி ஏழாவது பார்க்க போகிற திரைப்படம் 1995 வெளியான சந்திரலேகா. இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப், தோல்வி திரைப்படம், அதிகபட்சம் 25 நாட்கள் தான் வந்து ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் வந்து லாபம்லாம் கொடுக்கல. எட்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் 1996 வெளியான கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சாதாரண ஒரு வெற்றி திரைப்படம், 75 நாட்கள் வரைக்கும் அதிகபட்சம் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஸோ லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஒன்பதாவது பார்க்க போகிற திரைப்படம் பூவை உனக்காக திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி. இந்த திரைப்படம் அதிகபட்சம் 275 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ரொம்பவே வந்து லாபத்தை கொடுத்துன திரைப்படம். அடுத்தபடியே பத்தாவது பக்கம் திரைப்படம் 1996 வெளியான வசந்த வாசல். இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம், அதிகபட்சம் 25 நாட்கள் தான் வந்து ஓடி இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் விட்டுருங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு நஷ்டம் தான். அடுத்தபடியே 11வது பக்கம் திரைப்படம் மாண்புமிகு மாணவன். இந்த திரைப்படம் வந்து ஒரு சுமாரான ஒரு திரைப்படம் தான், சுமாரான ஒரு வெற்றி, அதிகபட்சம் 75 நாட்கள் தான் வந்து ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் விட்டுருங்க, அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் ஒரு நஷ்டம் தான். அடுத்தபடியே 12வது பக்கம் திரைப்படம் செல்வா திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் மூவி தான், அதிகபட்சம் 50-75 நாட்கள் தான் ஓடி இருக்கு. ஸோ ப்ரொடியூசர் விட்டுருங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து திரைப்படம் வந்து ஒரு நஷ்டம் தான். அடுத்தபடி 13வது பார்க்க போகிற திரைப்படம் 1997 வெளியான காலமெல்லாம் காத்திருப்பேன். இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் சுமாரான ஒரு மூவி தான், அதிகபட்சம் 50-75 நாட்கள் தான் வந்து ஓடி இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படமும் கொஞ்சம் நஷ்டம் தான். அடுத்தபடி 14வது திரைப்படம் 1997 வெளியான லவ் டுடே திரைப்படம். 175 நாட்கள் வரைக்கும் தியேட்டரில் வந்து ஓடி இருக்கு. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சுது. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு லாபம் தான். அடுத்தபடி 15வது பார்க்க போகிற திரைப்படம் 1997 வெளியான ஒன்ஸ் மோர் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவி, அதிகபட்சம் 125 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் லாபத்தை வந்து கொடுத்துச்சு. அடுத்தபடியாக வந்து 16வது பார்க்க போகிற திரைப்படம் 1997 வெளியான நேருக்கு நேரு. இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி, 125 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு இந்த படமும் கொஞ்சம் லாபம் வந்துச்சு. அடுத்தபடியாக 17வது பார்க்க போகிற திரைப்படம் 1997 வெளியான காதலுக்கு மரியாதை, அதிகபட்சம் 200 நாட்கள் வரைக்கும் தியேட்டரில் ஓடி இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக அமைஞ்சு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லாவே லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்து. அடுத்தபடி 18வது பக்கம் திரைப்படம் 1998 வெளியான நினைத்தேன் வந்தாய். இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி, 125 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படமும் ஒரு சாதாரண ஒரு லாபம் தான். அடுத்தபடி 19வது பக்கம் திரைப்படம் 1998 வெளியான பிரியமுடன். இந்த படம் ஒரு ஆவரேஜில் ஒரு அபோவ் ஆவரேஜ் தான், 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் கிடையாது. அடுத்தபடி 20வது பக்கம் திரைப்படம் நிலவே வா திரைப்படம், ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட் மூவி. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஹிட்டு, இந்த திரைப்படமும் 100 நாட்கள் வரை ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து இந்த திரைப்படமும் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அடுத்தபடி 21வது பார்க்க போகிற திரைப்படம் 1999 வெளியான துள்ளாத மனம் துள்ளும், அதிகபட்சம் 200 நாட்கள் வரைக்கும் தியேட்டரில் ஓடி இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக அமைஞ்சு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் செம்ம லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது இந்த திரைப்படம். அடுத்தபடி 22வது பார்க்க போகிற திரைப்படம் 1999 வெளியான என்றென்றும் காதல் திரைப்படம், ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட் மூவி, 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. 23வது
1999 வெளியான நெஞ்சினிலே இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படம். அதிகபட்சம் 50 நாட்கள் தான் வந்து ஓடி இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் விட்டுருங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செம்ம நஷ்டம். 24வது பார்க்க போகிற திரைப்படம் 1999 வெளியான மின்சார கண்ணா. இந்த திரைப்படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜில் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான். அதிகபட்சம் 75 நாட்கள் வந்து ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து திரைப்படம் வந்து லாபமும் இல்லை, அந்த அளவுக்கு நஷ்டமும் கிடையாது மின்சார கண்ணா. அடுத்தபடியாக 25வது பார்க்க போகிற திரைப்படம் 2000 வெளியான கண்ணுக்குள் நிலவு. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் சுமாரான ஒரு திரைப்படம் தான். 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு, ஓட்டிட்டாங்க. இந்த திரைப்படம் வந்து ப்ரொடியூசர் ஓட்டுருங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் நஷ்டம் தான். அடுத்தபடி 26வது பார்க்க போகிற திரைப்படம் 2000 வெளியான குஷி. குஷி திரைப்படம் ஒரு மெகா ஹிட் மூவி, 175 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லாவே வந்து லாபத்தை கொடுத்துச்சு. அடுத்தபடி 27வது பார்க்க போகிற திரைப்படம் 2000 வெளியான பிரியமானவுடைய திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் குடும்ப திரைப்படமாக அமைஞ்சது, 125 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் லாபத்தை வந்து கொடுத்துச்சு. அடுத்தபடியே 28வது பார்க்க போகிற திரைப்படம் 2001 வெளியான ஃப்ரெண்ட்ஸ். 175 நாட்கள் வரைக்கும் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சூப்பராக லாபத்தை வந்து கொடுத்த திரைப்படம் தான். அடுத்தபடி 29வது பார்க்க போகிற திரைப்படம் 2001 வெளியான பத்ரி. இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட் ஆகிடுச்சு, 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெருசாக லாபமும் இல்லை, பெருசாக நஷ்டமும் கிடையாது. ஸோ அடுத்தபடியாக 30வது பார்க்க போகிற திரைப்படம் 2001 வெளியான ஷாஜகான் திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட் ஆகிடுச்சு, 125 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. 31வது பார்க்க போகிற திரைப்படம் 2002 வெளியான தமிழன் திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு சுமாரான ஒரு திரைப்படம் தான், 100 நாட்கள் ஓடி இருக்கு. ஸோ ப்ரொடியூசரை விட்டுருங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் திரைப்படம் நஷ்டம் தான். 32வது பார்க்க போகிற திரைப்படம் 2002 வெளியான யூத். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட், 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் வந்து நஷ்டத்தை கொடுத்ததில்ல, சாதாரண லாபத்தை கொடுத்துச்சு. அடுத்தபடியே 33வது பக்கம் ஒரு திரைப்படம் 2002 வெளியான பகவதி திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக வந்து ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜ் ஹிட் தான், 100 நாட்கள் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து லாபத்தை கொடுக்கல, ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சாதாரண கொஞ்சம் நஷ்டம் தான். அடுத்தபடியாக 34வது பார்க்க போகிற திரைப்படம் 2003 வெளியான வசீகரா. இந்த திரைப்படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட் மூவி, 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. 35வது பார்க்க போகிற திரைப்படம் 2003 வெளியான புதிய கீதை. இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படம், அதிகபட்சம் 100 நாட்கள் வந்து ஓடி இருக்கு, ஓட்டிட்டாங்க. பட் இந்த திரைப்படம் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் நஷ்டம் தான். அடுத்தபடியாக வந்து 36வது பார்க்க போகிற திரைப்படம் 2003 வெளியான திருமலை. இந்த திரைப்படம் ஒரு மெகா ஹிட் மூவி, 175 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லாவே வந்து லாபத்தை கொடுத்துச்சு. அடுத்தபடியாக 37வது பக்கம் திரைப்படம் 2004 வெளியான உதயா. உதயா திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம் தான், அதிகபட்சம் 75லேருந்து 100 நாட்கள் வரைக்கும் ஓட்டிட்டாங்க. ஆனால் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து கொஞ்சம் நஷ்டம் தான். அடுத்தபடி 38வது பக்கம் திரைப்படம் 2004 வெளியான கில்லி திரைப்படம். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு வெற்றி அடைஞ்சது மெகா ஹிட்டாக, அதேமாரி 250 நாட்கள் மேலே ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து வேற லெவலில் வந்து லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது கில்லி திரைப்படம். 39வது பார்க்க போகிற திரைப்படம் 2004 வெளியான மதுரை திரைப்படம். ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, 150 நாட்கள் வரைக்கும் வச்சு ஓட்டிட்டாங்க. இந்த திரைப்படம் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து லாபமும் கொடுக்கல, நஷ்டமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியே வந்து 40வது பார்க்க போகிற திரைப்படம் 2005 வெளியான தீர்ப்பாச்சி திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி, 225 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லாவே வந்து சம லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அடுத்தபடியே 41வது பக்கம் போகிற திரைப்படம் 2005 வெளியான சுக்கரன் திரைப்படம். சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் ஒரு தோல்வி தான், அதிகபட்சம் 50 நாட்கள் தான் வந்து ஓடி இருக்கு. இந்த திரைப்படம் ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நஷ்டம். 42வது பக்கம் போகிற திரைப்படம் 2005 வெளியான சச்சின் திரைப்படம். ஒரு அபோ ஆவரேஜ் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, 200 நாட்கள் வரைக்கும் ஓடி வச்சு ஓட்டிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அடுத்தபடி 43வது பக்கம் போகிற திரைப்படம் 2005 வெளியான சிவகாசி திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட், 150 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சாதாரண ஒரு லாபத்தை வந்து கொடுத்துச்சு. அடுத்தபடியாக 44வது பக்கம் போகிற திரைப்படம் 2006 வெளியான ஆதி திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஆயிடுச்சு, ஆனால் 125 நாட்கள் வரைக்கும் வச்சு ஓட்டிட்டாங்க. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் வந்து நஷ்டம் தான். அடுத்தபடியாக 45வது பக்கம் போகிற திரைப்படம் 2007 வெளியான போக்கிரி திரைப்படம். ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி, 225 நாட்கள் வரைக்கும் தியேட்டரில் ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செம்ம லாபத்தை வந்து கொடுத்துச்சு. 46வது பார்க்க போகிற திரைப்படம் 2007 வெளியான அழகிய தமிழ் மகன் திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவி தான், 100 நாட்கள் வரைக்கும் அதிகபட்சம் ஓடி இருக்கு. இந்த திரைப்படம் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் நஷ்டம் தான். அடுத்தபடி 47வது 2008 வெளியான குருவி திரைப்படம். ஒரு அபோவ் ஆவரேஜில் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான், 150 நாட்கள் வரைக்கும் வச்சு ஓட்டிட்டாங்க. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து திரைப்படம் வந்து கொஞ்சம் லாஸ் தான், நஷ்டம் தான். 48வது பக்கம் போகிற திரைப்படம் 2009 வெளியான வில்லு திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி, ஆனால் 100 நாட்கள் வரைக்கும் வச்சு ஓட்டிட்டாங்க. இந்த திரைப்படமும் ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செம்ம நஷ்டம் தான். 49வது பக்கம் போகிற திரைப்படம் 2009 வெளியான வேட்டைக்காரன் திரைப்படம். ஒரு அபோவ்
அபோவ் ஆவரேஜ் ஹிட் மூவி 75-100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் ப்ரொடியூசர் விட்டுருங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் நஷ்டம் தான். 50வது பக்க போகிற திரைப்படம் 2010 வெளியான சூரா திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஆயிடுச்சு, அதிகபட்சம் 50 நாட்கள் வரைக்கும் ஏதோ ஓடி இருக்கு. ஸோ ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. 51வது பக்க போகிற திரைப்படம் 2011 வெளியான காவலன் திரைப்படம், சாதாரணமான ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆயிடுச்சு, 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை. 52வது பக்க போகிற திரைப்படம் 2011 வெளியான வேலாயுதம் திரைப்படம், கமர்ஷியலாக இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹிட் ஆயிடுச்சு, அதிகபட்சம் 150 நாட்கள் வரைக்கும் வச்சு ஓட்டிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. 53வது பக்க போகிற திரைப்படம் 2012 வெளியான நண்பன் திரைப்படம், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. 54வது பக்க போகிற திரைப்படம் 2012 வெளியான துப்பாக்கி திரைப்படம், ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக அமைஞ்சு 250 நாட்கள் வரைக்கும் ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சூப்பராக லாபத்தை வந்து கொடுத்துச்சு துப்பாக்கி திரைப்படம். 55வது பக்க போகிற திரைப்படம் 2013 வெளியான தலைவா திரைப்படம், ஒரு ஆவரேஜ் சுமாரான ஒரு வெற்றி தான், 100 நாட்கள் வரைக்கும் அதிகபட்சம் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் விட்டுருங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் கொஞ்சம் நஷ்டம் தான். 56வது பக்க போகிற திரைப்படம் 2014 வெளியான ஜில்லா திரைப்படம், கமர்ஷியலாக சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெருசாக லாபமும் இல்லை, பெருசாக நஷ்டமும் இல்லை. 57வது பக்க போகிற திரைப்படம் 2014 வெளியான கத்தி திரைப்படம், ஒரு மெகா மிகப்பெரிய மெகா ஹிட் மூவி அமைஞ்சு 175 நாட்கள் வரைக்கும் ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செம்மையாக லாபத்தை கொடுத்துச்சு. 58வது பக்க போகிற திரைப்படம் 2015 வெளியான புலி திரைப்படம், ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்து அதிகபட்சம் 50 நாட்கள் தான் ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரொம்பவே வந்து நஷ்டத்தை வந்து கொடுத்துருச்சு. 59வது பக்க போகிற திரைப்படம் 2016 வெளியான தெரி திரைப்படம், மெகா ஹிட் ஆகி 150 நாட்கள் வரைக்கும் ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செம்ம லாபத்தை வந்து கொடுத்துச்சு. 60வது பார்க்க போகிற திரைப்படம் 2017 வெளியான பைரவா திரைப்படம், ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட் மூவியாக அமைஞ்சு 100 நாட்கள் வரைக்கும் ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெருசாக லாபத்தையும் கொடுக்கல, அதேமாரி நஷ்டமும் ஆகல. 61வது பார்க்க போகிற திரைப்படம் 2017 வெளியான மெர்சல் திரைப்படம், இந்த திரைப்படம் மெகா ஹிட் மூவியாக அமைஞ்சு 125 நாட்கள் வரைக்கும் தியேட்டரில் வந்து ஓடி இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் வந்து லாபம் தான் கொடுத்துச்சு. அடுத்தபடியே 62வது பக்க போகிற திரைப்படம் 2018 வெளியான சர்கார் திரைப்படம், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சு 100 நாட்கள் வரைக்கும் ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நல்லாவே லாபத்தை வந்து கொடுத்துச்சு. 63வது பார்க்க போகிற திரைப்படம் 2019 வெளியான பிகில் திரைப்படம், ஸோ இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக அமைஞ்சிருக்கு, 100 நாட்கள் வரைக்கும் ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபத்தை கொடுத்துச்சு. 64வது பார்க்க போகிற திரைப்படம் 2021 வெளியான மாஸ்டர் திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து ஒரு மெகா ஹிட் ஆகி 100 நாட்கள் வரைக்கும் ஓடி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபத்தை வந்து கொடுத்துச்சு. 65வது பார்க்க போகிற திரைப்படம் 2022 வெளியான பீஸ்ட் திரைப்படம், இந்த திரைப்படம் அபோவ் ஆவரேஜ் ஹிட் மூவி, அதிகபட்சம் 50-75 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ப்ரொடியூசரை விட்டுருங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் நஷ்டம் தான். அடுத்தபடி 66வது பார்க்க போகிற திரைப்படம் 2023 வெளியான வாரிசு திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து 100 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த திரைப்படம் ஒரு மெகா ஹிட் மூவியாக அமைஞ்சிருக்கு, ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த திரைப்படம் வந்து லாபம் தான் கொடுத்துச்சு. அடுத்தபடி 67வது பார்க்க போகிற திரைப்படம் 2023 வெளியான லியோ திரைப்படம், வெளியாக போகிற திரைப்படம் அக்டோபர் 19. ஸோ இதோட ஹிட் அண்ட் ஃப்ளாப் வந்து நீங்களே சொல்லுங்கள், அதிகபட்சம் எத்தனை நாள் ஓடுக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடி தளபதி 68 மூவி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.